Welcome to Deisho Creations. In the channel, I follow tailoring chinna tips, cutting and stitching ideas, you share with you. You support our channel. Click the bell icon. Click the notification when I upload the videos. Now, in this video, first a silk cotton sari, then a poonam sari, 1/4 inch. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த silk cotton saree-ல நம்ம ஓர அடிக்கலாம். இதுல நான் ப்лауஸை கட் பண்ணி எடுத்துட்டு வச்சிருக்கேன். இதுதான் பल्लू. இதுல இந்த எக்ஸ்ட்ரா thread மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு ஓரம் அடிச்சோம் அப்படினா முறுக்கிட்டு தாங்க வரும். ஸ்ட்ரைட்டா வராது. அப்படி வராம இருக்கறோம் அப்படினா நம்ம இந்த saree-ஓட இந்த corner-ல சின்னதா ஒரு கட் கொடுத்துட்டு அங்க ஒரு நூல் ஒன்னு தெரியுது பாத்தீங்களா? அந்த நூல புடிச்சி நம்ம இப்படி இழுத்தோனா நமக்கு ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்ட மாதிரி தெரியும். இப்படி இழுத்துக்கிட்டே வந்தோம் அப்படினா இந்த லைனை நம்ம ஒரு அடையாளமா வச்சிக்கிட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படினா சாரி கண்டிப்பா ஸ்ட்ரைட்டா வரும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இது கிராஸா இருக்கும் இது ஸ்ட்ரைட்டா இருக்கு. எப்பயுமே ஒரு 1 இன்ச் அளவுக்கு மடிச்சி ஓர அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனா அதை விட நம்ம மெல்லிசா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சி ஓர அடிச்சோம் அப்படினா நார்மல் மிஷின்ல இந்த மாதிரி நம்ம ஓர அடிக்கும் போது அதோட ஃபினிஷிங் பார்க்கவே ரொம்ப நீட்டா அழகா இருக்கும். இப்போ இதல அப்படியே நம்ம டைரக்டா இப்படி ஃபோல்ட் பண்ணி அடிச்சோம் அப்படினா சாரியோட எண்ட் வரும்போது நமக்கு இந்த இடத்துல cloth வந்து இழுத்துக்கிட்டு கிராஸா இருக்கும்ங்க. ஸ்ட்ரைட்டா நம்மளால இழுத்துறிக்கவே எப்படியா இருந்தாலும் இங்க வந்து ஒரு லூஸ் வரும். அப்படி வராம இருக்கணும் அப்படினா நம்ம வந்து ப்ளெய்னா ஒரு ஸ்டிட்ச் ஒண்ணே போடணும்ங்க. பிகினர்ஸ் எல்லாமே இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்க ஓர அடிச்சிங்க அப்படினா கண்டிப்பா உங்களாலயே ரொம்ப நீட்டா அழகா ஃபினிஷ் பண்ணி அடிக்க முடியும் ஓர அடிக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் வெறும் ஸ்ட்ரைட்டா ப்ளெய்னா அப்படியே வச்சு ஒரு ஸ்டிட்ச் ஒண்ணே போட்டுக்கிட்டே வரேன். ஓர அடிக்கும்போது ரெண்டு பக்கமும் நம்ம கை வந்து பிடிச்சிட்டு அடிச்சோம் அப்படினா லைன் ஸ்டிட்ச் வந்து சுருக்கலாம வரும். இப்போ ஒரு லைன் ஒன்னு போட்டாச்சு இல்லையா? இதுக்கு அப்புறம் நம்ம மடிச்சு அடிச்சோனா கண்டிப்பா நமக்கு லூஸ் இல்லாம ரொம்ப அழகா நீட்டா நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ அதை எப்படி நான் காட்றேன். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த 1/2 இன்ச்ச அப்படியே ஒரு 1/2 இன்ச்சா ரெண்டா அப்படியே மடிக்கணும். மடிச்சிட்டு இன்னும் ஒரே ஒரு ஃபோல்ட் மறுபடியும் சொல்றேன் பாருங்க 1/2 இன்ச்க்கு ஒரு ஃபோல்ட் அந்த 1/2 அப்படியே 1/2 இன்ச் நான் மடிச்சிக்கிறேன். மடிச்சிட்டு இன்னும் ஒரே ஒரு ஃபோல்ட் கொடுக்கிறேன். ஏனா நான் 1/2 இன்ச் மடிச்சேன் பாத்தீங்களா அப்ப அப்படியே ஒரு ஃபோல்டோட விட்டுட்டேனா அந்த நூல் வந்து பிரிஞ்சிட்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்காக தான் இன்னொரு ஃபோல்ட். எப்பயுமே நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது ஸ்டார்டிங்லயும் சரி எண்டிங்லயும் சரி லாக் ஸ்டிட்ச் நம்ம ரொம்ப கண்டிப்பா போடணும். அப்படி இல்லனா அந்த தையல் வந்து பிரிஞ்சிட்டே வரும். இப்ப பாருங்க அதே 1/2 இன்ச்க்கு ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு ஃபோல்ட் இன்னும் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம கையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம். இப்போ வந்து silk cotton sarees, cotton sarees இந்த மாதிரி sareesல எல்லாம் நம்ம அழகா எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மடிச்சிட்டு கையால தேய்ச்சி விட்டோம் அப்படினாலே வந்து அது அப்படியே அழகா செட் ஆயிடும். நம்ம ரொம்பவே ஈஸியா அடிக்க முடியும். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் நான் ரொம்ப மெல்லிசா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் ஓர அடிக்கிறேன். 1/2 இன்ச் ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு அத ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஒரு ஸ்டிட்ச் பண்றோம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ஒரு ஸ்டிட்ச் ஒன்னு போட்டோம் பாத்தீங்களா? ப்ளெய்னா ஒரு ஸ்டிட்ச் போட்டோம்ல அந்த ஸ்டிட்ச் வந்து இது உள்ள வந்து போய்டும் நமக்கு வெளியே தெரியாது. சோ ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம பாக்கும்போது வந்து ரெண்டு ஸ்டிட்ச் தெரியாது ஒரே ஒரு ஸ்டிட்ச் மட்டும் தான் தெரியும். இப்போ எண்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்க லூஸ் வரும்னு சொன்னல்லையா? இப்போ நம்ம அந்த ஒரு தையல் போட்டதுனால அந்த இடத்துல லூஸே நமக்கு வரல. கரெக்டா சாரிக்கு உள்ளேயே வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே ரெண்டு சைடும் எப்பயுமே நம்ம ஓர அடிக்கும்போது ரெண்டு பக்கம் கை கொடுத்து அடிக்கணும். லாக் ஸ்டிட்ச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ பாருங்க நம்மளோட ஸ்டிட்ச் வந்து நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு தான் மடிச்சு ஓர அடிச்சிருக்கோம். இப்போ பூனம் சாரியை எப்படி ஓர அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். காட்டன் அண்ட் silk cotton saree இந்த sarees எல்லாம் நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு ஈஸியாக ஓர அடிக்கலாம். ஆனால் பூனம் சாரியிலையும் நம்ம அந்த அளவுக்கு மெல்லிசா ஓரம் அடிக்க முடியும். அதை நம்ம இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த சாரியில பிளவுஸ் இருக்கு. ஸோ இந்த பிளவுஸை கட் பண்ணிட்டு நம்ம ஓரம் அடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இதை வந்து 5.5 இல்லை 5.25 இருக்கா இந்த சாரியில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் ப்ளவுஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தாங்க நம்ம கட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து எடுத்த உடனே ப்ளவுஸ் வந்து பிரிண்டடில் இருக்குது, ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து சாரீ சின்னதாக இருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து 5:30 இருக்குது, 5:30 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இது வரைக்கும் இருக்கிறது கரெக்டாக இருக்குது, நான் இதை அப்படியே கட் பண்ண போகிறேன். பட் நம்ம வந்து இந்த பிரிண்ட்டை பார்த்து அப்படியே கட் பண்ணக்கூடாது. நம்ம அந்த சாரியில் எப்படி ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணோமோ அதே ஸ்டெப்பை நம்ம இதுலேயும் ஃபாலோ பண்ணி தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா வந்து பிரிண்ட் வந்து கிராஸாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிரிண்ட் ஒரு பக்கம், த்ரெட் ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம அந்த சாரியில் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணோமோ அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி கட் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு சாரி எப்படி ஓரம் அடித்தோமோ அதே மாதிரி மெலிசாக தான் இதை அடிக்க போகிறோம். ஆனால் அதில் அப்படியே ஓரத்தில் மடிக்காமல் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டோம், ஓகேங்களா. நம்ம இதில் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு ஒன்று பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறோம். ஏன்னா வந்து அப்படியே ஒரு தையல் போட்டு நம்ம மடிக்கிறதுக்கு பூனம் சாரீஸில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். காட்டன் சாரீஸ்க்கு அந்த மெத்தட் ஈஸியாக இருக்கலாம். பட் பூனம் சாரீக்கு நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டோம். நம்ம மடிக்கிறதே 1/2 இன்ச்சளவுக்கு மடித்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா அதை விட இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பூனம் சாரீஸ்க்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து இங்கே கையை வந்து லைட்டாக வந்து பிடிச்சி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நான் வந்து தைக்கிறேன். இழுத்து பிடிக்காமல் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் ஆரம்பிக்கும் போது லைட்டாக ஒரு க்ரிப் கொடுத்தா போதும். ரெண்டு பக்கமும் நம்ம கை வச்சு பிடிச்சிக்கிட்டு தைக்கணும். அதே மாதிரி நம்ம எந்த சாரீஸ் எடுத்து தைக்கும் போதுமே நம்ம லைனாக அப்படியே துணியை மடிச்சிக்கிட்டு தைச்சிக்கிட்டே நிறுத்தாமல் போனோம் அப்படின்னா அது சரியாக வராது. கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நம்ம கை பிடிச்சிக்கிட்டு அந்த கை பிடிச்சிருக்கிற தூரம் வரைக்கும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் மடித்து மடித்து பிடிச்சோம் அப்படின்னா ஃபினிஷிங் ரொம்பவே நீட்னஸாக வரும். இப்போ பாருங்கள், இது நம்ம 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு ஓரம் அடிச்சிருக்கோம் இல்லையா, இதை ஒரு தடவை மடித்து இன்னொரு தடவை மடித்தாலே போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 1/2 இன்ச்சளவுக்கு தான் மடித்து ஓரம் அடிச்சிருக்கோம். அதை அப்படியே ஒரு மடித்து ஒரு மடிப்பு, ரெண்டு தடவை மட்டும் இதுக்கப்புறம் நம்ம மடித்தா போதும். அந்த 1/2 இன்ச்சளவுக்கே மடித்து தைக்கும் பொழுது அந்த காட்டன் சாரீஸில் விட நமக்கு பூனம் சாரீஸில் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக வரும். சேம் அவுட்புட், அதே மாதிரி நம்ம ஃபினிஷிங் கொண்டு வர முடியும். இப்போ பாருங்கள், நான் மடிச்சுட்டு அந்த இடத்துல லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போது நான் இந்த மாதிரி என்னோடய விரலை வச்சு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது என்னோட தையல் வந்து நான் ஓரளவுக்கு நான் அந்த துணியை இப்படி தள்ளும்பொழுது எனக்கு வந்து அழகாக மெல்லிசாக அந்த சின்னதாகவே, ஏன்னா இன்னும் நம்மளோடையும் என்ன நல்லா மெல்லிசாக ஓரம் அடிக்கணும் அதுதானே. ஸோ அதை நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிக்கிட்டு இந்த மாதிரி விரலை வச்சு பிடிச்சிக்கிட்டு ஆப்போசிட் சைடில் கை கொடுத்து இழுத்துக்கிட்டே நான் தைக்கிறேன். லைட்டாக, நம்ம ரொம்ப இழுத்தும் பிடிக்கக்கூடாது, ரொம்ப லூஸும் விடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம லைட்டாக மடிச்சுக்கிட்டு அந்த ஓரத்தை வந்து நம்மளோட விரலால் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். ஏன்னா இது வந்து தேய்ச்சி விட்டால் நமக்கு அப்படியே நிற்காது இல்லையா, லூஸாக தான் தூக்கிட்டு தான் வரும். ஸோ அந்த ஸ்டிச் போட நம்ம லைட்டாக விரலை இழுத்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு கடைசியில் ஒரு லாக் ஸ்டிச். இப்போ பாருங்கள், இதுலேயும் நமக்கு வந்து ஒரே ஒரு தையல் தான் தெரியும். நம்ம முதல்ல போட்ட தையல் வந்து உள்ளே போயிடும், ஸோ அது வெளியே தெரியாது. இப்போது இதுலேயும் நம்ம ஃபினிஷிங் அதே மாதிரி கொண்டு வந்துட்டோம். இதுவும் 1/2 இன்ச்சாக இருக்கான்னு பார்த்துடலாமா, ஓகே 1/2 இன்ச்சு தான் இருக்குது. இனிமேல் எந்த சாரியாக இருந்தாலும் சரி நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஈஸியாக 1/2 இன்ச்சளவுக்கு மடித்து ஓரம் அடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.